ராதாரவி என்ன சொல்லி அனுப்பித்த வார்த்தை, குறை நிறைகளை சுட்டிக்காட்டுபவர் ராதாரவி அப்படின்னு போட்டிருக்கீங்க. எப்பொழுது நடிகை வேலை பற்றி ஒரு ஆவணப்படம், நடிகை வேலை பற்றி ஒரு செய்தி படம் எடுக்கப்படுகிறதோ அங்கு குறைகள் இருப்பதற்கே வாய்ப்பு இல்லை. சமுதாயத்துடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே தன்னுடைய கலை வடிவத்தை கையாண்ட உலகத்திலேயே முதல் கலைஞன் நடிகை வேலை எம்.ஆர். ராதா. அப்படி இருக்கும் பொழுது குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நிறைகள் மட்டுமே மிகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களை சுமந்து சென்று அந்த மாபெரும் அவையோருக்கும் மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் பாதங்களில் படைத்து விட்டு வா என்று சொன்னார். அதை உங்கள் மத்தியிலே படைப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க மதம் வந்து என் பார்வையில் அப்படின்னு சொல்லி நடிகை வேலை பத்தி பண்ணியிருக்கீங்க, அது உங்களுடைய பார்வையாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜெனரேஷன் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயம் நடிகை வேலை எப்படி பார்க்கிறார்கள் என்று நான் எடுத்துக்கொண்டேன் என்கிறது ஒரு வசதிக்காக போட்ட வார்த்தை. எங்கள் பார்வையில் நடிகை வேலை இருந்திருக்கணும், நீ என்ன மதிக்காம பேசிட்டேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு ஒரு வசனம் அடுத்து, அப்படியே இல்லைன்னா வசனம் வேற மாதிரி வரும். உங்களுக்கு எது விருப்பமோ அதையே நான் சாப்பிடுறேன் அப்படின்னு வரும். ஆக என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா என்னென்ன விதமெல்லாம் பதில் கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கல நடிகவேல். நடிகவேலை பார்த்து கேட்டாங்க, வாங்க 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 என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னதுக்கு நடிகவேல் பதில், ஆ ஒண்ணு இல்லையே அப்படின்னா. இப்ப சொல்லுங்க, இன்னும் 100 வருஷத்திற்கு பிறகும் இதை போல் அன்இமேஜினபிள் இமேஜினேஷன் யாருமே செய்ய முடியாது. அதுதான் சுதந்திரமான கலைஞன். அவர் யாருடைய பேச்சையும் கேட்டதில்லை, எல்லாமே முழுக்க முழுக்க சுயம்பு. வாசுதேவன் சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக ஒரு பாயிண்ட் சொன்னார், எழுத படிக்க தெரியாத நடிகை வேலை பற்றி எழுத படிக்க தெரிந்த மாணவர்கள் திரண்டு வந்து விரும்பி வந்து பார்ப்பது 60 ஆண்டுகளுக்கு மேலாக நடிகை வேல் சினிமாவில் செய்ததை அவருடைய பெயரால் 100 ஆண்டுகள் பிறகும் இப்பொழுதும் நாம் நினைச்சு பார்க்கிறோம். நாடகத்திலேயே முதல் முதலாக மார்க்சிய சித்தாந்தமாம் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் அப்படிங்கிற வாசகத்தை மேடையில் முதலில் எழுதி பயன்படுத்திய உலகின் முதல் நடிகன் மதிப்பிற்குரிய நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள். இன்னைக்கு பகுத்தறிவு பகலவன் ஈவேரா பெரியார் பிறந்த நாள், இன்றுதான் நடிகவேலின் நினைவு நாள். தான் எந்த கொள்கையை உயர்த்தி பிடிக்க சமூகத்தில் முனைந்து கொண்டிருந்தாரோ வாழ்நாள் எல்லாம் அந்த பகுத்தறிவு பகலவன் ஈவேரா பெரியாருடைய பிறந்த தினத்தில்தான் நடிகவேல் மறைந்தார். ஏங்க 6:30 கரெக்டா ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றீங்களே, ஃப்ரண்ட் பெஞ்ச் எல்லாம் காலியா கிடக்கு, யாருமே வரலையே என்று நாடகக்காரங்க கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, முதல்ல நான் சொல்ற கருத்தெல்லாம் பெஞ்சுக்கு நாற்காலிக்கெல்லாம் போட்டோம், அதுக்கப்புறம் அதுல வந்து உட்கார்றவங்களுக்கு போட்டோம். பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம், கரெக்டா 6:30 ஸ்டார்ட் பண்ணு என்று காலம் தவறாமையை கடைசி வரைக்கும் கடைபிடித்தவர் நடிகவே. எந்த ஒரு நடிகனும் தன்னை குரூபியாக அருவறுக்கத்தக்க ஒரு வடிவத்தில் காட்ட விரும்ப மாட்டான். சமுதாயம் அழகுபட வேண்டும் என்று தன்னை குரூபியாக அசிங்கமாக காட்டிக்கொண்டு வேடம் புனைந்தவர் எம்.ஆர். ராதா. ரத்த கண்ணீரை பற்றி சொன்னார், ரத்த கண்ணீர் என்கின்றது சாதாரணமான நாடகம் அல்ல, அதை தொட்டு நடிப்பதற்கு தனி திறன் வேண்டும். நடிகவேல் செய்த உதவிகளும் உபகாரங்களும் வெளி உலகத்திற்கே சொல்லப்படவில்லை. சாதனை சக்கரவர்த்திகள் என்று நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அத்தனை பேரும் நடிகவேலுடைய ஆதரவு கரம் பட்டும் ஆதரவு கரம் தொட்டும் வெளிவந்தவர்கள். இவரை நான் தாங்க கொண்டு வந்தேன், அவரை நான் தாங்க கொண்டு வந்தேன் என்று அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. தான் செய்த உதவிகளையும் தான் மற்றவர்களுக்கு செய்து காட்டிய உபகாரங்களையும் வெளியே சொல்லாமல் மறைந்த ஒப்பற்ற கலைஞன் நடிகவேல். ஒரு நாள் ஒப்பனை கலைஞர் என்னைக்குமே இன்னொன்று நினைச்சுக்கங்க, தன் காடுக்கு பக்கத்தில் ஒப்பனை கலைஞருடைய பெயரை போட்ட ஒரே கலைஞர், முதல் கலைஞர் நடிகவேல் ராதாரவி.
எம் ஆர் ராதா அவர்களும் இளையவேல் ராதாரவி அவர்களும் தான் அந்த பெருமையை செய்தார்கள். அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் இன்று வரைக்கும் செய்வதற்கு மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கஜபதி அப்படின்னு கூப்பிட்டார் தன்னுடைய ஒப்பனையாளரை. அண்ணா, உனக்கு இளங்கோவனை தெரியுமா அப்படின்னு கேட்டார். மாணவ நண்பர்களே, இளங்கோவன் என்ற பெயர் தமிழ் சினிமா சரித்திரத்தில் புரட்டி போட்ட பெயர். தமிழ் சினிமால புது கான்செப்ட், தமிழ் சினிமால கண்ணகி போன்ற வெற்றி சித்திரங்களை எழுதியவர் திரைக்கதையாளர் வசனகர்த்தா இளங்கோவன். இளங்கோவன் என்ற ஒரு பெயர் உச்சரிக்கப்பட்ட பிறகுதான் தமிழ் சினிமா தலை நிமிர்ந்து நின்றது. அந்த இளங்கோவனுக்கு ஒரு சின்ன சறுக்கல், பொருளாதார பிரச்சனை நடிகவேல் அவர்களுடைய பார்வையில் படுகிறது. கஜபதி அண்ணா, உனக்கு இளங்கோவனை தெரியுமா? நல்லா தெரியும். இல்ல இல்ல, இவரு நம்ம இளங்கோவன், அவரு என்ன, நான் நல்லா தெரியும். இளங்கோவனுக்கு உன்ன தெரியுமா? நல்லா தெரியும். நாங்களும் உன்ன கம்மியில் இருந்தமே. அப்ப நீ வேண்டாம். என்ன கூப்பிட்டாரு, இளங்கோவனை தெரியுமான்னு கேட்டார். தெரியும். இளங்கோவனுக்கு உன்ன தெரியுமான்னார். தெரியும். வேண்டான்ட்டார். எதுக்கு? உன்னை பத்தி இளங்கோவனுக்கு தெரியுமா? சுத்தமா தெரியாதுண்ண. இப்பதான் நான் போய் தான் அறிமுகமாயிக்கணும். சரி, அப்ப நீதான் சரி. இங்க வா, இந்த உதவியை யாருக்கும் தெரியாமல் இளங்கோவனிடம் போய் கொடுத்து வா என்று கொடுத்து விட்டு வர சொன்னார். நண்பர்களே, நல்லா நினைச்சு பாருங்க, உதவி பெறுபவன் ஒரு நிமிடம் கூட உறுத்தாமல் அந்த உதவியை பெற வேண்டும் என்ற ஒப்பற்ற தர்ம சிந்தனைக்கு சொந்தக்காரர் நடிகவேல். காலங்கள் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் நடிகவேலுடைய புகழ் என்றென்றும் சிறந்து விளங்கும் என்று சொல்லி, உங்களுடைய பார்வையில் மட்டுமல்ல உலகத்தின் பார்வையிலும் நடிகவேலுடைய புகழ் ஒப்பற்ற கலைஞனாக என்றும் நிலைத்து நிற்கும். வாழிய வணக்கம். வாழ்த்துதற்கு வந்தியின் அலி, எம் ஆர் ராதாவை வாழ்த்துதற்கு வயது வேண்டும், வணங்குதற்கு பணிவு போதும் என்ற வார்த்தை நினைவில் வர இங்கு வந்துவிட்டேன். எனினும் வந்ததினால், மேடையில் எனக்கு இடம் தந்ததினால், கலைமகள் எனக்கு தந்ததையே தந்து நின்றேன். வேடிக்கை எம் ஆர் ராதாவின் வாடிக்கை, வெற்றி ஒன்றே அவரின் கேளிக்கை. சூளையில் பிறந்தார் இந்த காளை, சென்னை சூளையில் பிறந்தார் இந்த காளை, இவர் சுயமரியாதை தீட்டி வைத்த புரட்சி ஓலை. சூளையில் பிறந்தார் இந்த காளை, இவர் சுயமரியாதை தீட்டி வைத்த புரட்சி ஓலை. ஆற தழுவி ராதாவிடம் பழகியவனும் அல்ல, அருகாமையில் சென்று பார்த்தவனும் அல்லனா. ஆற தழுவி எம் ஆர் ராதாவிடம் பழகியவனும் அல்ல, அருகாமையில் சென்று பார்த்தவனும் அல்ல. படங்களில் பார்த்து ரசித்தவன், பின் அவரை படமாக பார்த்து துதித்தவன். எம்டன் குண்டு போட்ட அன்று பிறந்தவர் அவர். எம்டன் சென்னையில் குண்டு போட்ட அன்று பிறந்தவர் ராதா. எதிர்ப்பு எனும் குண்டு துளைக்கா நெஞ்சு படைத்தவர் ராதா. நல்லதோர் சிந்தனையில் கடலின் ஆழம் இவர், நாடக மேடையிலே உயிர் வேழம் இவர். நடிப்புலகில் அவர் ஒரு நியாயவாதி, நட்புலகில் அவர் ஓர் பொதுநலவாதி. பிற்போக்காளருக்கு அவர் ஓர் பயங்கரவாதி, முற்போக்காளருக்கு மட்டுமே அவர் சீர்திருத்தவாதி, புரியாதவருக்கு அவர் ஒரு தீவிரவாதி. எவனுடைய கால் பிடித்து உயராமல் கலை உலகில் செங்கோல் பிடித்து உயர்ந்தவர் எம் ஆர் ராதா. வாலாட்டி வாடாமல் கலைத்தாயை தாலாட்டி வாழ்ந்தவர் எம் ஆர் ராதா. கலை கொண்டு களிப்பூட்டி தமாஷைய நினைக்கவில்லை, கருத்துக்களை எடுத்து வைக்க எம் ஆர் ராதாவுக்கு என்றுமே எந்த மேடையிலும் தயக்கம் இல்லை. அதனால் ஆத்திகரும் அவரை பார்த்து கைதட்ட மறுக்கவில்லை, அவருக்கு இணை வேறு யாரும் இல்லை. நாடகம் பார்ப்போர், எம் ஆர் ராதா நாடகம் பார்ப்போர் கருத்துக்கள் தாங்காமல் ஓட வேண்டும், இல்லை அவர் கருத்துக்களால் மூட நம்பிக்கை ஓட வேண்டும். எம் ஆர் ராதா என்பது நான்கு எழுத்து, அது சாதா எழுத்தல்ல உயர் எழுத்து. எம் ஆர் ராதா என்பது நான்கு எழுத்து, அது சாதா எழுத்தல்ல உயர் எழுத்து.
நாடக கலை காக்கும் உயிர் எழுத்து, நாட்டோர் நிலைமாற்றும் தலையெழுத்து. போராட்டம் ஒன்றே அவன் கையெழுத்து, போராட்டம் ஒன்றே அவன் கையெழுத்து. பூந்தோட்டம் போன்ற ராதாமணம் ரகசிய குறியெழுத்து. பூந்தோட்டம் போன்றது எம்மா ராதாமணம், அது ரகசிய குறியெழுத்து. சிறையோட்டம் கண்டும் அஞ்சாத அவன் தனி எழுத்து, சிறையோட்டம் கண்டும் அஞ்சாத அவன் தனி எழுத்து. யாரும் சிதைக்க முடியா கல்வெட்டு அவன் தொழில் எழுத்து. உலக பாட்டாளி மக்களே என்று ஆரம்பிப்பான். ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு காட்சியிலும் அநீதியை அடுக்கடிக்காய் பிச்சு பார்ப்பான். எங்கு அவன் நாடகம் நடந்தாலும் கலாட்டா உண்டு, எங்கு அவன் நாடகம் நடந்தாலும் கலாட்டா உண்டு, எங்கு அவன் நாடகம் முடிந்தாலும் அங்கு புரட்சி உண்டு. எதிர்ப்புகளுக்கு அடங்காத ஒரு நெஞ்செழுத்தம் எம்மாறாதா, எதிர்ப்புகளுக்கு அடங்காத ஒரு நெஞ்செழுத்தம். அவன் ஏறிவிட்டால் மேடையிலே ஆளுகின்ற அரசுக்கும் வரும் உயர் இரத்த அழுத்தம், அவன் ஏறிவிட்டால் மேடையிலே ஆளுகின்ற அரசுக்கும் வரும் உயர் இரத்த அழுத்தம். பெரியாருக்கு ஊரெல்லாம் மன்றங்கள் உண்டு. பெரியார் அமைத்த எம்ஆர் ராதா மன்றம் ராதா அண்ணன் ஒருவருக்கே உண்டு. பெருந்தலைவர் புனித ஆடை உனக்கு தந்தார், பிறர்க்கரிய பெரும்பேறு உன் கலைக்கு தந்தார். பெருந்தலைவர் புனித ஆடை எம்ஆர் ராதாவுக்கு தந்தார், பிறர்க்கரிய பெரும்பேறு உன் கலைக்கு தந்தார். குன்றக்குடியை அடிக்கும் நீ கலைத்தன்றல், அந்த குன்றக்குடி அடிகளாருக்கும் நீ கலைத்தன்றல், சினிமா கோடம்பாக்கம் கொடிக்கும் நீ கலைத்தன்றல், சினிமா கோடம்பாக்கம் கொடிக்கும் நீ கலைத்தன்றல். பகுத்தறிவில் கரைந்து பகுத்தறிவில் கலந்து பெரியாரின் போர்வாளாய் ஆனாய் நீ. வாழ்க வாழ்க பெருங்கலையே, நடிகவேளே வாழ்க வாழ்க என்று அமைகிறேன். நன்றிகள், வணக்கங்கள், பலப்பட.